ஹலோ எவ்ரிபடி, நான் லோகேஷ் விஜய். நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அபவுட் பிரெயின், ஃபேக்ட் அபவுட் ட்ரீம்ஸ், ஃபேக்ட்ஸ் அபவுட் செக்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாமும் முக்கியம் தான், ஆனால் யாருமே ஃபேக்ட்ஸ் அபவுட் பெனிஸ் இதுவும் தானே ஒரு முக்கியமான பாட்டு. சரி, நம்ம இதை பற்றி பேசலாம் தான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாருன்னா 18 வயசு கீழே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாள் தான் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. அப்படி 18 வயசு கீழே இருக்கவங்க தெரிஞ்சிக்கூடாத அளவுக்கு இது ஒன்றும் ரொம்ப கேவலமான விஷயமும் கிடையாது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் ஈவன் பெண்ணாக இருந்தாலுமே நீங்கள் இதை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ பெனிஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஒருத்தவங்களுக்கு 2 பெனிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இருக்காங்க. இந்த உலகத்தில் 100 பீப்புள்ஸுக்கு வந்து இன்னமும் 2 பெனிஸ் இருக்கான். ஆனால் அதில் 1 பெனிஸ் மட்டும்தான் எப்பயுமே நார்மலாக இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்குமா. இன்னொரு பெனிஸ் வந்து அது எதுக்கு, அது அந்த பெனிஸ் வந்து எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் அது பாட்டுனு ஒரு வாரமாக வந்துகிட்டே இருக்குமா. செகண்ட், செக்ஸ் பண்ணி முடிச்சிட்டு இருக்கு ஆர்காசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து உமன்ஸ்னால் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கும், மேல்ஸ்னால் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்து அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஆர்காசம் இருக்குமா. ஆனால் மேல்ஸுக்கு வந்து வெறும் 6 செகண்ட்ஸ் மட்டும்தானா. விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வால்பிரி பழங்குடியினர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அவங்களாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வெல்கம் பண்ணுறோம், இல்லை வாங்க வாங்க அப்படிலாம் சொல்கிறோம், இல்லை வணக்கம் சொல்கிறோம், நம்ம வந்து இப்படி சொல்லுவோம், இல்லை இப்படி சொல்லுவோம். ஆனால் அவங்களாம் வந்து அவங்களோட பெனிஸை வந்து ஷேக் பண்ணி தான் வெல்கம் பண்ணுறதோ இல்லை வணக்கம் சொல்கிறதோ அப்படி தான் அவங்க வந்து அந்த பெனிஸ் ஷேக் பண்ணி தான் மீன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்தில் இருக்க 100க்கு 55% ஆண்கள் மட்டும்தான் ஓகே நம்மளோட பெனிஸ் சைஸ் ஓகே இவ்வளோ இருக்கிறது கரெக்ட் தான் இதுவே போதுமான அளவு அப்படின்னு சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க. ஆனால் மிச்சம் இருக்க 45% பேர் வந்து ஐயோ நம்மளுக்கு குட்டியாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பெருசாக இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் குட்டியாக இருக்குது, எனக்கு இன்னும் பெருசாகணும் அப்படின்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்களாம். ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மென்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பெனிஸ் சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் இதனால தான் கவலைப்பட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு நார்மலான மெல் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.7 to 5.7 inches தான் இதுதான் நார்மலான சைஸ். நிறைய பேருக்கு வந்து 6 இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து 7 இருக்கலாம், ஆனால் இதுதான் நார்மலான சைஸ், இது வந்து எல்லாத்துக்குமே போதுமானது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மூணு நாளாக ஒரு உருட்டுன்னு சொல்லலாம் போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பாயோட செப்பல் சைஸும் அவனோட பெனிஸ் சைஸும் ஒன்றா இருக்கும், அதுக்கு இதுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுத்தமாக போயின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு பாய்ஸோட ஹைட்டு வெயிட்டை வச்சு அவனோட பெனிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஆனால் செப்பல் சைஸுக்கும் அவங்களோட பெனிஸ் சைஸுக்கும் சுத்தமாக லிங்க் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 6th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதை கேட்கும்போது தான் டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு இருக்கும். 400 ஆண்களில் ஒருத்தவங்க வந்து அவங்களோட பெனிஸை அவங்களாவே சக் பண்ணி அதில் வந்து அதில் வர ப்ரெஷர் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ எப்படி மாஸ்டர்பேஷன் பண்ணுற மாதிரி அவங்களாவே அதை வந்து ஒரு ப்ரெஷர் வரணுன்றதுனால அப்படி பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 7th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு 4 லெவல் டைம் வந்து எரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 5 டைம்ஸ் வந்து அவங்க வந்து தூங்கும்போது வருமா, அவங்க தூங்கும் போது வந்து ரொமான்டிக்காக அந்த மாதிரி கனவு காணினா தான் அப்படி வரும் அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக கிடையாது. அப்படி இல்லைனாலுமே அவங்களுக்கு வந்து வரும். அப்படி ஒரு வாட்டி ஒவ்வொருத்தவங்க தூங்கி எழுந்தும்போது செமன்லாம் வந்து லீக் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அதை பற்றி கனவு காண்டிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அதனால தான் நம்ம வந்து காலையில் ஏண்டுக்கும் போதே எப்பயுமே வந்து எரெக்ஷனாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு செக்ஷுவல் ஃபீல் இல்லைனாலுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப எரெக்ஷனாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து வளர்ந்துட்டோன்னா நம்மளால் வந்து மேலே வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர குள்ளமாவத்துக்கு வந்து சான்ஸ் இல்லை, சுருங்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஆனால் நம்மளோட பெனிஸ் வந்து சுருங்குமா எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்மோக் பண்ணால் நம்மளோட பெனிஸ் வந்து நம்மளோட பெனிஸ் சைஸ் வந்து சின்னதாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதுக்கெலாம் அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் சொல்கிறதுல எதுலாம் என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டாபிக் இன்னும் இதை பற்றி நிறைய பேர் யாரும் பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த பர்சன் லோகேஷ் விஜய், டேக் கேர்.